ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் இட்ஸ் மீ எம்கே அண்ட் வெல்கம் மை யூடியூப் சேனல் எம்கே எக்ஸ்ப்ளோர். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி, ரொம்ப கேப் இருந்துருச்சு, பட் இனிமேல் அப்படி நடக்காது. ஸோ வீக்லி மண்டே வெனஸ்டே சாட்டர்டேன்னு 3 வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் ஒரு சில நிகழ்வு தான் ரொம்ப பிரபலமாக நடக்கும், அப்படி ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2019 வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆண்டாக அமைஞ்சிருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த ஒன் அண்ட் ஒன்லி அத்திவரதர் தான். அத்திவரதர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜர் பெருமாள் திருக்கோயில் இருக்கக்கூடிய ஒரு அனந்த புஷ்கரணின்ற குளத்தில் இருக்கிறவர் தான் இந்த அத்திவரதர். இவர் வந்து அத்தி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெருமாள் சிலை. ஸோ அதனாலே இவர் அத்திவரதர்னு அழைக்கப்படுறார். அது மட்டும் இல்லாமல் இவர் முதல் யுகத்தில் தோன்றதுனால ஆதி அத்திவரதர்னு சொல்லப்பட்டது. இவர் வந்து 40 ஒரு முறை அந்த அனந்த புஷ்கரணின்ற குளத்திலிருந்து வெளியே எடுத்து 40 தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த அனந்த புஷ்கரணி குளத்திலே வச்சு இந்த 38 இவர் அனந்த சைனம்ன்ற படுத்துக்கு நிலையிலும் மீதி இருக்கக்கூடிய 10 வந்து நின்ற குளத்திலையும் மக்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்தி ஸ்தலம் தான் இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயில். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் வந்து 24 நம்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா கோலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்திவரதரை பார்க்கறதுக்கு 27 படிக்கட்டுகள் இறங்கி போகணும். அது மட்டும் இல்லாமல் மூலவராக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை பார்க்க 24 படிக்கட்டுகள் மேலே ஏறி போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட மொத்த பரப்பளவு 24 மற்றும் 24 நிலைகளை கொண்டதாக இருக்குது. இந்த 24 காயத்ரி மந்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த 24 ஒரு விஷயம் இந்த கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இந்த வரதராஜ பெருமாள் கோயில் நம்ம கிளை கோபுரம் உள்ளே போகும்போது 100 மண்டபம்ன்ற மண்டபம் இருக்குது. இது முழுக்க முழுக்க சிற்ப விளைபாடு நிறைஞ்சு மிக அழகாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம மறக்காமல் பார்க்க வேண்டியது ஒரு சங்கிலி இருக்குது. சங்கிலினா இரும்பாலே செய்யப்பட்ட சங்கிலியோ ரொம்ப பிரதமாக செய்ய கிடையாது, அதை விட ரொம்ப ஸ்பெஷல் முழுக்க முழுக்க கல்லால் செய்யப்பட்ட சங்கிலி. ஒரு கல்லால் எப்படி ஒரு சங்கிலி செய்யப்பட்டதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சராக இது வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கல்லால் செய்யப்பட்ட சங்கிலியை பார்த்துட்டு போங்க. இந்த அத்திவரதருடைய வரலாறு என்னன்னு பார்க்கும்போது, பிரம்மரை வந்து 1000 அஸ்வினி யாகம் பண்ண சொன்னதாகவும், ஒரு அஸ்வினி யாகம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்கிறதுனால வேற ஏதாவது வழிமுறைகள் சொல்லும்போது பூலோகத்தில் காஞ்சிபுரன்ற பகுதியில் இந்த வரதராஜ பெருமாளுக்குடைய பகுதியில் வந்து ஒரு பெருமாளை வடிவமைச்சு யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தபடி பிரம்மர் வந்து அத்தி மரத்தில் இருந்து ஒரு பெருமாள் சிலையை வடிவமைச்சு யாகம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி உருவானதான் இந்த அத்திவரதர். இந்த பிரம்மருடைய உஷ்ணத்தால் இவர் உருவானதுனால இவருடைய உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை குளிர்விக்கிறதுக்காக தான் இவர் குளத்துக்குள்ளே வச்சதாகவும் கதை சொல்லப்படுது. இன்னொரு விதமாக வந்து இந்த அத்திவரதரை வந்து அந்த காலத்தில் பல்வேறு மன்னர்கள் படையெடுத்து வரும்போது, குறிப்பாக முகலாய மன்னர் ஔரங்கசீப் வந்து ஒரு பகுதி படையெடுத்து போகும்போது அந்த பகுதியில் உள்ள எல்லா அரிய பொக்கிஷமான விஷயங்களும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இந்த அத்திவரதரை அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இவர் யாருக்கும் தெரியாமல் அந்த குளத்துக்குள்ளே மறைத்து வச்சதாகவும் சொல்லப்படுது. பட் இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கரெக்டான விஷயம் வந்து எதுவுமே எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு ஆதாரமே கிடையாது, எல்லாமே கேள்வி ஒலி ஆதாரங்களாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் இந்த அத்திவரதர் வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னா, 1852, 1892, 1937, அதுக்கப்புறம் 1979, இப்போ 2019, இப்படி ஒரு 4-5 முறை எடுத்ததற்கான எழுத்து வடிவ ஆதாரங்கள் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 48 ஒரு வாட்டி, 52 ஒரு வாட்டின்னு மாறி மாறி எடுத்திருக்காங்க. இப்போ 40 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டோம்னா, ஒரு மனிதன் வந்து தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த அத்திவரதரை பார்த்துடணும் அப்படின்றதுக்காக இந்த 40 ஒரு முறை எடுப்போம்னு அவங்களா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் எதுன்னு கேட்டாலும் சரியாக யாருக்குமே தெரியல. ஸோ இந்த அத்திவரதர் வந்து அத்தி மரம்ன்ற மரத்தால் செய்யப்பட்டது. ஸோ மரம் வந்து தனிக்குள்ளே வைக்கும்போது அது கெட்டு போயிடாதா, ஒரு மாதம் செதஞ்சு போயிடாதான்னு கேட்பீங்க. பட் இந்த அத்தி மரமும் நெல்லி மரமும் தண்ணியில் வச்சால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சொல்லப்போனால் இது தண்ணியில் இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மரம். அது மட்டும் இல்லாமல் மரம் வந்து தண்ணியில் இருக்கும்போது மேலே வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. பட் வந்து இவங்க வந்து அத்திவரதர் அப்படியே குளத்தில் வைக்க போகிறதில்ல, சிமெண்டால் செய்யப்பட்ட ஒரு பெட்டகம் இருக்குது. ஸோ அந்த பெட்டகத்துக்குள்ளே வர வச்சு மேலே வராதபடி பூட்டெல்லாம் போட்டு பக்கா சேஃப்டியோடு தான் அந்த குளத்துக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த அத்திவரதர் இப்போ உள்ள மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த காலம் ஆங்கிலேயருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு கடவுளாக இருந்திருக்காரு. அந்த காலம் ஆங்கிலேய மன்னர் ராபர்ட்
கிளைவுட் வந்து மதுர காண்டினம்ன்ற ஒரு ஆபரணத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஆபரணத்தை தான் இன்னும் அத்திவரதன் தன் கழுத்தில் அணிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய கலெக்டர் வந்து இந்த கோயிலுக்கும் அந்த பெருமாளுக்கும் பல அணிகலன்களை வாரி வாரி வழங்கியிருக்காங்க. அந்த அணிகலன்கள் எல்லாமே இப்போவும் அந்த வரதராஜ பெருமாளுடைய திருவிழாக்களில் அந்த பெருமாள் அணிவகுத்து வந்து எல்லாத்தையும் காட்சியடிச்சிட்டு இருக்காங்க. அத்திவரதர் வந்து அனந்த சைனம் நிலையில் இருக்கும்போது நின்ற குலத்தில் இருக்கும்போது ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அவர் அனந்த சைனம் இருக்கும்போது அவருடைய கால்களை நம்ம சரியாக பார்க்க முடியாது, பட் நின்ற குலத்தில் இருக்கும்போது அவர் கால் நல்லா பார்க்க முடியும். நின்ற குலத்தில் இருக்கும்போது அவருடைய கையில் வந்து ஒரு புது கவசம், அந்த கையில் இருக்கக்கூடிய தங்க காப்பில் மாசுசான் எழுதியிருக்கு. இந்த மாசுசாங்கிறது சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய மாசுசாக, அதிலிருந்து சுருக்கமாக மாசுசா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது வந்து மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து கடைசியாக சொன்ன வார்த்தை இது. இந்த வார்த்தையோட பொருள் என்னென்னா, கவலைப்படாத, உனக்கு எது நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படிங்கிறதா இந்த மாசுசாவுடைய விளக்கம். ஸோ அதே மாதிரி தான் அத்திவரதர் வந்து பக்தர்களை பார்த்து மாசுசா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காப்பு இருக்குது. இந்த காப்பு வந்து தங்கத்தால் செய்யப்பட்டு ரூபிக்கல்லும் வைரக்கல்லும் பதிக்கப்பட்டிருக்கு. இது எப்பயுமே மூலவராகக்கூடிய வரதராஜ பெருமாள் கையில் தான் இருக்கும். இந்த கடைசி 10 நாட்கள் மட்டும் மூலவருடன் எடுக்கப்பட்டு இந்த அத்திவரதர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த 24 ஏக்கர் பரப்பை கொண்ட வரதராஜ பெருமாள் கோயிலில் 2 குளம் இருக்கு. ஒன்று வந்து பொற்றாமலை குளம், அது கிழக்கு கோபுரத்தில் இருக்கு. இன்னொன்று தான் இந்த அத்திவரதருக்குடைய அனந்த புஷ்ப என்ற குளம், இது வந்து மேற்கு கோபுரம் அருகில் இருக்கு. ஸோ இப்படி 40 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அத்திவரதர் வெளியெடுக்கும்போது அந்த அனந்த புஷ்கரணி இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள தண்ணியில் கூட பல மீன்கள் இருக்கும். ஸோ அந்த உயிரினங்கள் எதுவுமே பாதிப்படையக்கூடாது, இறந்துடக்கூடாதுக்காக அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கோயிலுடைய கிழக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய பொற்றாமை குளத்துக்கு மாற்றப்படுகிறது. இந்த 40 நாள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சக்கப்புறம் திரும்ப அந்த அத்திவரதரை அனந்த புஷ்கரணி குளத்தில் வச்ச பிறகு அந்த பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மீண்டும் அனந்த புஷ்கரணிக்கு மாற்றப்படுது. பொதுவாக ஒரு திருவிழானாலே அந்த திருவிழாவில் சுற்றி உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், ஹோட்டல்ஸு, லாட்ஜ் வச்சுருங்க எல்லாத்துக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஞ்சிபுரத்தில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால இவங்க எல்லாருடைய பொருளாதார வாழ்க்கை வந்து ஒரு படி முன்னேறி தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருவிழான்னு வந்துட்டாலே பல தரப்பட்ட மக்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள், அன்னதானம் செய்கிறது, ஸோ அவங்க லைனில் நீ வேர்த்து விரிவுத்து நிற்கும் போது விசிறிகிறது, மின் விசிறியை வைக்கிறது, சில சமயம் மழை பெஞ்சு கீழே நின்றவங்களாம் அவங்களால முடிஞ்ச 2-3 கொடையை கொடுக்கறதுன்னு சொல்ற பல தரப்பட்ட மக்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துச்சு இந்த அத்திவரத வைபவத்தில். இப்படி பல தரப்பட்ட நிகழ்வுகளும் பல தரப்பட்ட கதைகளும் கரெக்டான ஒரு எழுத்துப்பூர்வமான ஆதாரம் எதுவுமே இல்லைனாலும் இந்த அத்திவரதர் வந்து இந்த 2019 வந்து ஒரு கலக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலத்தில் திருட்டு பயம் காரணமாகத்தான் இவரை வந்து குளத்தில் வச்சுட்டு திரும்ப எடுத்தோம். ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே இல்லைல்ல. ஸோ எப்பயுமே ரெகுலராகவே இவரை வச்சு மக்கள் தரிசனம் செய்கிற மாதிரி பண்ணலாமே நிறைய பேர் தன்னுடைய கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியாது, பட் இன்னையோட அத்திவரதர் பார்க்கக்கூடிய கடைசி நாள். ஸோ இன்னையோட அத்திவரதர் பார்க்கக்கூடிய தரிசனம் அலோட் பண்ணுறது இன்னையோட லாஸ்ட் டேட். ஸோ நாளைக்கு வந்து திரும்பவும் அவர் அந்த சிமெண்ட் பட்டகத்தில் வச்சு முடிடுவாங்க. ஸோ திரும்ப அவர் இன்னொரு 40 வருஷம் கழித்து தான் வருவார். எது எப்படியோ இந்த 2019 ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷமாக எல்லார் மனசுலேயும் தங்கிடுச்சு. வரலாற்றுலேயும் 2019 ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருச்சு, அவ்வளோதாங்க. ஸோ அத்திவரதர் பற்றி நிறைய பேர் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கேதர் பண்ணி நான் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் மறக்காமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன் மணிகண்டன்.